தினமும் காலையில இந்த கஞ்சியை தொடர்ச்சியா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை வேகமாக குறையும்பா. இந்த கஞ்சியை கருப்பு கவுனி அரிசி வச்சுதான்ப்பா செஞ்சிருக்கேன். கருப்பு கவுனி அரிசியை தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை வேகமாக குறையும்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிறியவங்கல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். இது வந்து கருப்பு அரிசிப்பா. கருப்பு அரிசியில கவுனி இது. இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்பா. இந்த கருப்பு கவுனி அரிசிப்பா எல்லா அரிசி கடையிலும் கிடைக்கும்பா. இந்த கருப்பு அரிசி கவுனி வந்து இதுல வந்து நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன்ப்பா. இது வந்து 100 கிராம். இப்ப இதை வந்து ஒரு பவுல்ல போட்டுக்குவோம். இப்ப அரிசியை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சோம். நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சோம். இப்பப்பா இதுல வந்து இந்த கப்புல தான் நம்ம கவுனி அரிசி 100 கிராம் எடுத்திருந்தோம். ஃபுல் கப் இருந்தது. இப்ப அதே அரை கப்பு வந்து உங்களுக்கு இந்த பாசிப்பருப்பு வந்து 50 கிராம். 100 கிராம் கவுனி அரிசி எடுத்தா 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணியில ஊற வச்சிருவோம். நல்லா கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிருவோம். கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்ம அரை மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருந்தோம். இப்ப வந்து நல்லா ஊறி இருக்கு. இப்ப இத வந்து நம்ம அப்படியே முழுசா போட்டா ரொம்ப வேகாது. அது தண்ணியை நிறுத்திட்டு இத வந்து லைட்டா ஒரு அடி அடிச்சு நம்ம கொண்டுட்டு வந்துடுவோம். இல்லாட்டா அவங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். முழுசு முழுசா இருக்கும் அரிசி. கஞ்சிக்கு வந்து உங்களுக்கு முழுசு முழுசா இருக்கிறதுனால உங்களுக்கு மிக்சியில கொஞ்சம் லைட்டா அடிச்சுக்குவோம். இப்பப்பா தண்ணியை நல்லா நிறுத்து மிக்சியில போட்டுருக்கேன். இதை வந்து உங்களுக்கு ஒண்ணு ரெண்டா அடிச்சு கொண்டு வரேன். இப்ப உங்களுக்கு 1-2 அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இப்ப ரவா மாதிரி இருக்கு. நல்லா முழு அரிசியா இருந்தா வேகாதுப்பா, முழுசு முழுசா இருக்கும். அதனால நம்ம ஊற வச்சுட்டு இப்படி அரைச்சுக்கணும். இப்படி ரவா மாதிரி அரைச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கஞ்சி சாப்பிடும் போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்பப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். குக்கர் வச்சிருக்கோம். இந்த கப்புல 1 கப் கருப்பு அரிசி கவுனி அரிசி எடுத்திருந்தேன். 1/2 கப் பாசி பருப்பு எடுத்திருந்தோம். இப்ப அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கிருவோம். நம்ம 1/2 கப் போட்டிருக்கோம்னா 3 கப்பா எக்ஸ்ட்ரா நம்ம கஞ்சி மாதிரி லிக்விடா வேணுனால 2 கப் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கிருவோம். இப்ப 5 கப் தண்ணி ஊத்திருக்கோம்ப்பா. இப்ப தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். இப்ப தண்ணி சூடாகிட்டு வருதுப்பா. இப்ப 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிருப்போம். வெந்தயம் வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும். ஹீட்டான உடம்ப நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது வெந்தயம். இப்ப நான் பூண்டை வந்து நல்லா கழுவிட்டு உரிச்சு வச்சிருக்கேன். இது 1/8 பீஸ்ப்பா. இந்த 8 பீஸையும் நம்ம 2/2 நறுக்கி போட்டுக்கிடுவோம். வெள்ளைக்குடலப்பா வந்து அதிகமான நல்லா ஜீரண சக்தி தரும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்ப்பா. இப்போ நல்ல பிபி பேஷண்ட்டு, நல்லா இது ப்ரெஷர் உள்ளவங்க இப்படி வந்து நம்ம கஞ்சி இப்படி இப்படி வெள்ளைக்குடு போட்டு நம்ம கஞ்சி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஜீரணமும் ஆகும், நம்ம உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த கருப்பு அரிசி கவுனி இருக்கலையா, இதை வந்து இதில் போட்டுக்கிடுவோம். மாவு அடிச்சிடாதீங்கப்பா. மாவு அடித்தா கூழு மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து பரபரன்னு இப்படி ரவை மாதிரி அடிச்சுக்கோங்க. ரவை மாதிரி அடித்தா தான் கஞ்சி மாதிரி வரும். இதெல்லாம் நம்மளுக்கு பாரம்பரியமான அரிசிப்பா. இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. இதை வந்து நம்ம யாருமே இதை வந்து எடுக்கிறது இல்லை. இப்போ வந்து வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இதை வந்து நம்ம டயட்டில் எடுத்து சாப்பிட்டோம்னா வயிற்றில் இருக்கிற இடுப்பில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை நல்லா அகற்றி விடும்ப்பா. வெளியேற்றவங்களுக்கு கெட்ட கொழுப்புகள் எதையும் சேரவிடாது. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பையும் இதில் போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம்ப்பா. வெயிட் லாஸ்க்காண்டி பிங்க் சால்ட் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க இந்த கவுனி கஞ்சியே நீங்கள் 2-3 முறை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை நல்லா குறையும்ப்பா. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து மூடி போட்டிருப்போம். 1 விசில் ஹையிலையும் 2 விசில் மீடியத்தில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணுவோம். அப்போ நான் இந்த அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டுக்கிடுவோம். இதை வந்து உங்களுக்கு நான் அடிச்சு கொண்டு வரேன். இது வந்து நம்ம வந்து பாலை எடுக்க போகிறோம், தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு பால் அடித்து கொண்டு வரேன். இப்போ நான் தேங்காவை அடித்து கொண்டு வந்திருக்கேன்ப்பா. இப்போ நம்ம கவுனி கஞ்சியை வந்து வேக வச்சுருந்தோம். நல்லா விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா
எல்லாமே கீழே நல்லா இறுகி உட்காந்துருச்சு. இப்போ வந்து இப்படி கெட்டி கெட்டியா இருக்கு. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கெட்டி கெட்டியானதை கொஞ்சம் நம்ம கரண்டியை வச்சு இப்படி உடச்சு விட்டுருவோம். நல்லா நம்ம வெள்ளப்பொடலாம் போட்டோம்லப்பா, நல்லா பசுஞ்சிருச்சு. இப்போ நல்லா பருப்பமாக நல்லா வெந்துருச்சுப்பா. இப்போ நல்லா வெள்ளப்பொடு எல்லாமே நல்லா பருப்பு எல்லாம் அரிசி பூரா நல்லா பசுப்பமாக நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த இருக்கு. இப்போ இதில் வந்து தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம பால் எடுத்து ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம பால் எடுத்து ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஜல்லடையில் ஊற்றி சக்கையை நல்லா பிழிஞ்சு எடுத்துங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து நல்லா பால் எடுத்துட்டோம், சக்கையை எடுத்தாச்சு. கேஸ் ஆன் பண்ணிக்கிடுவோம். அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுக்கிடுவோம். காரத்துக்கு ஒரு கால் ஸ்பூனு மிளகு பொடி போட்டுக்கிடுவோம். கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். நல்லா வாசம் அப்படி தந்தி சாப்பிட்டோம். இந்த இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாம் இப்போ லைட்டாக உங்களுக்கு பபிள்ஸ் விட்டுருச்சுப்பா. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான்ப்பா, கவுனி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது பாரம்பரியமானது. இப்போ இது வந்து நம்ம வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே, சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க எல்லாருமே இது சாப்பிட்லாம். நிறம் வந்து உங்களுக்கு கேப்பக்குழு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரியே இருக்குது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே பிடிக்கும். கலர் தான் கருப்பாக இருக்கு ஒழிய, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சுட சுட சாப்பிட்டோம்னா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கப்பா. இப்போ வந்து இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாரம்பரியமாக உங்களுக்கு நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் இது வந்து கருப்பரிசி கவுனினா என்னன்னே தெரியாது. ஆனால் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வந்துப்பா இது எல்லாருமே சாப்பிடலாம். ஜென்ஸ் சாப்பிடலாம், சின்ன பிள்ளைய சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம். டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் உள்ளவங்க, சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே இதை சாப்பிட்லாம்ப்பா. சாப்பிட்டோம்னா உங்களுக்கு உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வயிற்றுல உள்ள கெட்ட கொழுப்புகளை, இடுப்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளாக நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றி நம்மளுக்கு நல்ல கொழுப்பை சேர்க்கும்ப்பா. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க அளவோடு தான்ப்பா சாப்பிடணும், அப்போ தான் வெயிட் லாஸ் நல்லா ஆகும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சின்னு பழமொழியே இருக்குப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.